ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூ ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஐஓபி பேங்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் அதுவும் தமிழில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th September வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ எஸ் டெய்லியுமே வரக்கூடிய நீனும் கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshselect.com போட்டு செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நீனும் ஜாப் டீட்டெயில் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க் அப்ளை லிங்க் ரெண்டுமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. டேரெக்டாக வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சென்னை தான் ஹெட் ஆஃபீஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th September வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15th September வரைக்கும் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வாரியாக உங்களுக்கு எல்லாமே வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 130 வேகன்சி கிட்டக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ் கேடரில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், லைக் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பி பிடெக், காமர்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க, லைக் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ். அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிசி எம்பிசி எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் தான் வருவீங்க. ஸோ இவங்க இங்கே மேக்ஸிமம் 28 சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஏஜ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றனால 31st வரைக்கும் ஓபிசியில் இருக்கிறவங்க எலிஜிபிள், ஓகேங்களா? அதாச்சும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ஸ் அவங்கலாம் வந்து 31st வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 33 வரைக்கும் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது இல்லாமல் மொத்த மொத்த கேட்டகிரிக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சேலரியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ சிட்டியில் ஒர்க் கிடச்சா 15,000, அர்பன் சிட்டியில்னால் 12,000, அதுக்கப்புறம் செமி அர்பன் ரூரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10,000 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபன். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சம் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட் படி தான் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், லோக்கல் லாங்குவேஜில் வந்து டெஸ்ட் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எழுத தெரியுதா, பேச தெரியுதா, படிக்க தெரியுதா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடிக்கு 472 ருபீஸ், ஃபீமேல் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு 708, ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு 9,044 அப்படின்ற மாதிரி ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயுமே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.